கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே something fishy. हेलो गाइस, आप सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में. और आज हम लेके आए हैं चंद्रमुखी के कॉमेडी सीन का रिएक्शन. एंड फाइनली ही इज बैक, बट तो भी अभी आवाज़ थोड़ी ही निकल पा रही है. बट इन्हें चंद्रमुखी देखने की काफ़ी एक्साइटमेंट है और कॉमेडी सीन होने वाला है. लाइक ये मूवी अभी तक ऐसी ही चलती रही है, थोड़ी कॉमेडी और थोड़ी हॉरर. मतलब हॉरर भी अभी तक इतना ज़्यादा तो नहीं आया, कॉमेडी अच्छी खासी रही है. बट इंटरेस्टिंग मूवी चल रही है. और अब तो लाइक थोड़ी बहुत गेम ही चेंज हो गई कि दुर्गा पे सारे इल्ज़ाम डालने लगे हैं, जबकि मुझे पता है लाइक भूलभुलैया देखी है तो कि दुर्गा तो नहीं है जो ये कर रही है. और जबकि रूम के अंदर तो ये खुद गई है, नयनतारा खुद गई है, तो कुछ ना कुछ तो अलग ही केस है. देखते हैं कि ये कॉमेडी सीन होने वाला है तो उसमें क्या रहेगा. और मेरी आवाज़ थोड़ी ज़्यादा बैठी हुई है तो थोड़ा खराब लगे तो कुछ नहीं, पर अब ये है कि ट्राई कर रहे धीरे धीरे कम बैक करने की. बीच में तो ऐसा हो गया था मैं सिर्फ बोला ही नहीं जा रहा था. yes. तो उस वजह से समरदीप ने अकेले किया था. लेकिन मूवी मैंने भी उतनी देख ली जितनी समरदीप ने देखी है. सब भी उसके आगे का हम देख रहे हैं क्या होगा कैसा होगा. और मेन चीज़ यह है कि समरदीप ने तो एक भूलभुलैया भी देखी हुई है तो उसको वो भी पता है. मैंने तो वो भी देखी, मेरे लिए सारी चीज़ नहीं है. यस, तो देख लेते कि ये सीन कैसा होगा. तो आप भी देखो, हम भी देखते. लेट्स स्टार्ट. முதல்ல எல்லாத்தையும் கலக்கணும். எல்லாத்தையும் கலக்கணுமா? என் உசுறு இருக்க வரைக்கும் நடக்காது டாக்டர். இதத்தான் கலச்சிக்கலாம். கேரம் போர்டு வேற என்ன நினைச்சீங்க? வேற இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களையும் பாதுகாக்கிறதே இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு வேலையா போச்சு. அதுல என் டூட்டி ஓவர் டைம் ஆகும்ல போய்கிட்டு இருக்கு. என்ன பண்றது முருகேசா, ஓவர் டைம் தான். ஒண்ணு நாம அழகா இருக்கணும், இல்ல அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்காம. சரி சரி சரி, அப்பா உன்னை பத்தி வாயால பேசவும் முடியல, மனசால நினைக்கவும் முடியல. இப்படி இருந்தா நான் எப்படித்தான் வண்டி ஓட்டுறது? முருகேஷா, முருகேஷன், ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாரு, அது நீதாப்பா. இன்னும் கங்கா, கங்கா. என்ன செந்தில், என்ன வேணும்? அக்கா காலையில இருந்து சைட்ல ஹெவி வர்க், தலை வலிக்குது. கங்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வச்சு. இதுக்கு எதுக்கு கங்கா? நானே போட்டு கொண்டு வரேன். தேங்க்யூ. அது என்னன்னே தெரியல, எல்லாருக்கும் பிடிக்குதே. அப்படி என்னதான் வசிய மருந்து வச்சிருக்கானோ நம்ம கோழி. இன்னைக்கு எப்படியாச்சும் பிடிச்சு பொறிச்சிட வேண்டியதான். யாருக்குமா காஃபி போட்டு? செந்திலுக்கு. இதை யாருக்கிட்டயாவது கொடுத்த? காலையில இருந்து இந்த ஊமைய எங்க போனானே தெரியல. நீ மேல போய் பிபி மாத்திரம் ஒன்னு எடுத்துட்டு வந்துடு சரிம்மா. துர்கா, துர்கா, அங்க காஃபி வச்சிருக்கேன், கொண்டு போய் செந்திலுக்கு கொடுத்துருமா? சிவப்பு காய் போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. Something fishy. இங்க இதுனே கராவே. என்ன சார் ஒண்ணு, ஏன் காஃபியை தட்டி விட்டீங்க? அந்த காஃபியில விஷம் கலந்துருக்கு. துர்கா போய் ஈஷா கோரா சாப்பிட்டான்.
நீ தான காபி எடுத்துட்டு வந்த? ஐயோ எனக்கு ஒண்ணு தெரியாது. லட்சுமி அம்மா தான் உங்களுக்கு காபி கொடுக்க சொன்னாங்க. காபி நான் தான் போட்டேன். ஆனா அதுல விஷத்தை கலந்தது யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஏன் டாக்டர் காபில விஷம் கலந்துருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டி அண்ணி கங்காவோட புடவை எரிச்ச இன்னைக்கு செந்தில் குடிக்கிற காபில விஷத்தை கலந்துட்டியா? அவள் ஒண்ணு செய்யாதீங்க. இந்த காஃபில விஷ கலக்கிறது யாரா இருந்தாலும் சரி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, என் நண்பனையோ என் நண்பன் மனைவியோ இங்க இருக்கிறவங்க யாராவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இந்த சரவணா இருக்க வரைக்கும் அது நடக்காது. கந்தசாமி சார், இந்த காஃபில விஷ கலக்கியது யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப இவளை விட்டுடுங்க. வாசங்க. அதான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாருல, போய் வேலை பாருங்க. ஹலோ, யாரு? என்னது சக்குளத்துல இருந்து ராமச்சந்திர ஆச்சாரியார் வராரா? ரொம்ப சந்தோஷம். சரி 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 சரி, எல்லாம் என்ன யோசனை? எங்க எல்லாம் தேர்றது? இனிமே நமக்கு பயமே இல்லப்பா. ராமச்சந்திர ஆச்சாரியார் நம்ம வீட்டுக்கு வரதா ஒத்துட்டாருப்பா. யார் மாமா அவரு? என்ன இப்படி கேட்ட? அவர் உலகம் பூரா சுத்தினவர். உலகத்துல எந்த மூலையில யாருக்கு பிடிச்சிருந்தாலும் அதை குணப்படுத்துற மகான். இவருக்கு மனுஷங்க மனச மட்டும்தான் படிக்க தெரியும், அவருக்கு ஆவிங்களையே அடக்க தெரியும். செந்தில்நாதா அவர்கிட்ட நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் எடுத்து விவரமா சொன்னேன், உடனே வரேன்ட்டாரு. நாளை காலையில இங்க வந்து நின்றுடுவாரு. நான் ஏற்பாடெல்லாம் போய் பண்ணணும். இவரை ஏமாத்துறதுக்கு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டான். நம்ம கிட்ட வந்து இந்த பூஜை பண்ணு அந்த ஓமம் பண்ணு ஒரு தீட்டு தீட்டுவானுங்க. இதெல்லாம் டைமும் வேஸ்ட் பணமும் வேஸ்ட். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நான் என்கரேஜ் பண்றதே இல்லை. முதல்ல போய் இதை நிறுத்த போறேன். நோ 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 நோ, இல்ல செந்தில், யாருடைய திறமையும் நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. இந்த ராமச்சந்திர ஆச்சாரிய பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் சாதாரண ஆளு, வரட்டும், ஒரு விதத்துல அவர் ஒரு நல்லதுதான். லெட் ஹிம் கம். சயின்ஸ் ஆயோ என்ன பேக்ரவுண்ட்ல ஓகே அவதா ஹோம் கைனக மிலியோ. வாங்க சாமி, உள்ள வாங்க. நாக்காலிய கிழக்கு பார்த்து போடுங்க. உட்காருங்க சாமி, உட்காருங்க. தெய்வமே வந்த மாதிரி இருக்கு. இதோ பாருங்க. சொல்லுங்க சாமி. நான் இங்க ஒரு ஏழு நாள் தங்க வேண்டியிருக்கு. அந்த ஏழு நாளும் எனக்கு தேவையானத என் சிஷ்யங்களே செஞ்சு தருவாங்க. நான் இந்த வீட்டில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஏழு நாளும் இந்த வீட்டில இருக்கிற யாரும் வெளியே போய் தங்க கூடாது. अपना कॉम्पिटिशन ही देख रहे हैं कि ये बड़ा आया स्मार्ट बनने वाला. मतलब उसमें इनका स्टूडेंट होता था और वो दोनों फिर मिलके काम करते थे. अलग है फिर. சரவணா நீ கூப்பிட்ட உடனே நான் உங்க கூட வந்துட்டேன். இந்த வீட்ல இருக்க பிரச்சனை முடிஞ்சதுன்னா நீ சொன்ன மாதிரியே இந்த ஊரை விட்டு போறணும். திரும்பவும் இங்க வந்து சொன்னா கூட கேரம் போடலாம், ஆடப்படான். ஏன்னா அடுத்த வாரம் அவளை ஏதாச்சும் ஒரு கோயில் கூட்டி போய் மொட்டை பேசுறதுக்கு ஏதாச்சும் பதில் இருக்கா பத்தியா? நாங்களும் ஜீவம் இல்ல, எங்களுக்கும் களைஞ்சிருக்கு. இதுவும் பரட்டதான், இறங்கி போய் சீவோம். சீப்பும் வச்சிருக்கோம், நாங்களும் சீவிட்டு களைச்சு விட்டுருவோம். கார்வாலுக்கு
என்ன அங்க மீச இருக்கு நம்ம மூஞ்சி மாதிரி தெரியலையே 30 லட்சம் ரூபாய் காரு உனக்கு சலூன் கடையா நாடாரி பயல அப்ப இவன் ஜெய விருப்பம் மட்டும் ஏயா பேசாம இருந்த அவனுக்கு ஜெயத்தாண்ட ஒண்ணு வச்சு மறுபடியும் வச்சுட்டாயா ஆப்பு உனக்கு சதா இன்கு மில் இப்ப எங்க போனா என்னானா எந்த ஊருன்னே தெரியலையே இது பிச்சை எடுத்துட்டா ஊர் போயிச்சாரு மாமா எங்கேயா போன ஐயா சரவணா நான் பாட்டுக்கு ஜெவனேன்னு கோயில புலம்பிக்கிட்டானே இருந்தேன் தேவையில்லாம கைய கால தூக்கி பயமுறுத்தி கூட்டிட்டு வந்து இப்படி விட்டுட்டு ஒன்னா என்ன அர்த்தம் கூட வந்தவனை காப்பாத்துங்கிற என்ன உனக்கு இல்ல ஏற மாட்டேன் நான் ஊரை விட்டு போக மாட்டேன் ஏறிட்டேன் இல்லத்தனா काफी ये मूवी जो है वो अलग है लाइक मुझे लगा था कि वो उनके स्टूडेंट होंगे जो आचार्य आए बट नहीं इसमें थोड़ा अलग सीन है बट ये जो पूरा कॉमेडी सीन था वो देखने में मजा आया था लाइक किस तरीके से रजनीकांत सर जो है वो उस उनकी वाइफ को छेड़े जा रहे हैं और वो वाइफ भी उनके ऐसे वो छेड़ रही है अपने आप लाइक उन्हें भी मजा आ रहा है और दूसरी तरफ ये यहाँ पे परेशान हो रहा है बट ये भी थोड़े अलग ही है एक तरफ अपनी वाइफ को बचा रहे हैं और दूसरी तरफ वो अब अपने घर की मेड के ऊपर ऐसे देख रहे हैं एंड यू नो ऐसे सब चीज़ें करने की ट्राई कर रहे हैं बट यस वो पॉइजन वाला जो सीन था लाइक चाय कॉफ़ी के अंदर पॉइजन डाला और वो भी फिर वापस से वही आया ना कि दुर्गा ने किया जबकि दुर्गा ने चाय नहीं बनाई थी रास्ते में कहाँ से दुर्गा ने अगर पॉइजन डाला भी तो भी वो किचन में कैसे आएगा उसकी बॉटल तो काफी चीजें घूम रही है अभी तो इस मूवी में बट मजा आया ये सीन देख वही बहुत सारी इंटरेस्टिंग चीजें हो रही हैं और जहाँ तक जोक्स की बात है तो वो बहुत फनी है लाइक कैसे यहाँ पे बेचारे यहाँ पे उनके साथ काम खराब ही हो रहा है वो अपनी बीवी पूरे टाइम बचाने की कोशिश कर रहे हैं और ये रजनीकांत सर भी उनको कहीं ना कहीं सीधा से समझने नहीं दे रहे उनको ये नहीं बता रहे कि भाई नहीं हूँ मैं तेरी बीवी जो वो भी मजे ले रहे हैं और एक तो उनके पास सबसे बड़ी चीज़ है वो सब चीज़ सुन सकते हैं तो यहाँ है और दूसरी चीज़ हमने देखा कि उनकी और कहीं ना कहीं वो जो आए हैं आचार्य आए हैं उनकी टक्कर हो रही है अब आगे उनका क्या बदला होगा कैसे पंगा चलेगा वो चीज़ देखने लायक होगी तो आप लोग ऐसे लगा आपके जरूर बताएगा ऐसे लाइक करते जाए कमेंट करते जाए शेयर करते जाए और सब्सक्राइब करते जाए बाय।